ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் இப்போ நியூவாக அப்டேட் பண்ணியிருக்க குரூப் 4 அண்ட் விஏஓடைய சிலபஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சிலபஸ்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர் தான். 300 மார்க்ஸ்க்கு இருக்கும், 200 கொஷின்ஸ், 300 மார்க்ஸு, அப்புறம் பர் கொஷனுக்கு வந்து 1.5 மார்க்கு, 100 கொஷின் 150 மார்க்கு. அதே மாதிரி பார்ட் பி 100 கொஷின் 150 மார்க்கு. சிங்கிள் பேப்பர் அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டாங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 6th to 10th தமிழ் புக் படிக்கணும், 100 கொஷின்ஸ் கேட்பாங்க, 150 மார்க்ஸ். அதே மாதிரி பார்ட் பிக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டல் 100 கொஷின்ஸ், 150 மார்க். மொத்தமாக சேர்த்து 3 ஹவர் எக்ஸாம் நடக்கும், 300 மார்க்ஸ் இருக்கும். எல்லா கம்யூனிட்டிஸுக்குமே மினிமம் குவாலிஃபைங் மார்க் 90 சொல்லியிருக்காங்க. அது எப்பயுமே ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்குமே மினிமம் குவாலிஃபைங் மார்க்னு இருக்கும். பட் நீங்கள் இந்த 90 போட்டிருக்கத்த வச்சு 90 எடுத்தால் நம்மளுக்கு போஸ்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. கொடுத்துருக்க வேகன்சிக்கு யார் கட் ஆஃப் ஹையாக எடுத்திருக்காங்களோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க, இப்போ 100 வேகன்சினா அந்த முதல் 100 பேர் அந்த அதை தான் எடுப்பாங்க கட் ஆஃபாக, அதை தான் சூஸ் பண்ணி அதுலேருந்து தான் எடுப்பாங்க. அதனால் அப்படி தான் போஸ்டிங் போடுவாங்க. 90 எடுத்தாலே பாஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. இதில் வந்து நோட் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பாயிண்ட் இன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பார்ட் பி ஆன்சர் ஷீட் வந்து உங்களுக்கு வேல்யூவேட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பார்ட் ஏ ஐ மீன் அந்த தமிழ் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் வந்து நீங்கள் மினிமம் 40 மார்க் வாங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களோட பார்ட் பிஏ கன்சிடர் பண்ணுவாங்க. 40% தட் இஸ் 60 மார்க். 40% மார்க் நீங்கள் வாங்கியிருக்கணும், அப்போனா 60 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பார்ட் ஏயில். நெக்ஸ்ட் 150 மார்க்ஸில் நீங்கள் வந்து 60 ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, பார்ட் ஏற்கு. அப்புறம் உங்களோட நீங்கள் போஸ்டிங் போனோம் ரேங்கிங்க்கு வந்து நீங்கள் எப்போ எலிஜிபிள்னா, டோட்டல் பார்ட் ஏவும் பார்ட் பியும் சேர்த்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ணணும், போத் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. நல்லா படித்து எப்பயுமே வந்து நீங்கள் முதல் இந்த ரேங்க் வாங்கணும், ஸ்டேட் ரேங்க் வாங்கணும், அந்த மாதிரி எயின் பண்ணி படிக்கணும் நம்ம. அப்போ தான் நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சிலபஸ்ன்னு பார்ப்போம். அந்த ஸ்கோரிங் சப்ஜெக்ட் பார்ட்டியே சொன்னோம்ல, அதுக்கு ஜென்ரல் தமிழுக்கு இலக்கணம் பகுதி ஆ வந்து இலக்கணம், பகுதி ஆ வந்து இலக்கியம், பகுதி இ வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு அவங்களே டாபிக்ஸ் கொடுத்துட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. பழைய குரூப் 4 இருந்த மாதிரியே தான் சிலபஸ் இருக்குது. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் இதெல்லாம் வந்து ஃபிசிக்ஸில் இருக்கிறதே தான் இருக்குது. பழைய குரூப் 4 எப்படி இருந்ததோ அப்படியே தான். இதில் வந்து என்ன நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜியாகிரஃபியில் எர்த் லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் குரூப் 2 சிலபஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியாஸ் லொக்கேஷன் அந்த மாதிரி இருக்கும், இதில் வந்து எர்த் லொக்கேஷன் காமனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து குரூப் 2 உடைய ஜென்ரல் ஸ்டடீஸை கட் ஷார்ட் பண்ண மாதிரி தான் இந்த குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸு. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா வந்து குரூப் 2 இருக்கிறதே தான். அதே மாதிரி பாலிட்டியும் அப்படியே தான். யூனிட் 6 எக்கனாமி, யூனிட் 7 ஐஎன்எம், யூனிட் 8 வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி தமிழ் படிக்கிறோமோ தமிழில் வரதே தான் யூனிட் 8 வரும். இதே தான் வந்து குரூப் 2 இருக்குது. ஸோ இதுவும் யூனிட் 8 வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். யூனிட் 9 வந்து நம்ம கொஞ்சம் நிறைய எலாபரேட்டாக படிப்போம். குரூப் 2 ஒரு 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அதை கம்மி பண்ணி ஒரு 3 டாபிக்ஸ் தான் இருக்குது யூனிட் 9. ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர். ஸோ குரூப் 4 வந்து ஒரு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், அதுக்கு நிறைய போர்ஷன்ஸ் கொடுக்கல. யூனிட் 9 இந்த சின்னதாக ஆக்கிட்டாங்க, கட் ஷார்ட் பண்ணிட்டாங்க குரூப் 2. நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிலேருந்து 25 மார்க்ஸ், அதே சிலபஸ். இதுதான் அவங்க நியூவாக அப்டேட் பண்ணியிருக்கிறது. அதை வந்து இப்போ இங்கிலீஷில் நம்ம பார்த்த சிலபஸ் தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. அதே தான் சேம், நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளே ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இந்த PDF லிங்க்கு, யூஸ் பண்ணி படிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் தமிழுக்கு வந்து நான் ஃபர்தராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.